எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களே? நாங்களும் வந்தீங்க, சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நாராயணோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன், டெலிவரி ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் டேஸோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாராயணோட ட்ரெஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜெயஸ்ரீ ஆண்டியும் சுப்பிரமணியன் அங்கிளும் அவங்க இந்தியாவுக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னாடி எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. ரொம்ப 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 என்ன சொல்கிறது, நம்மளோட எல்லா வீடியோஸும் பார்ப்பாங்க அவங்க. ஸோ நாராயணுக்கு 12th டே இருக்கும்போது நினைக்கிறேன் அவங்க வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் தான் இது, ரொம்ப பாசமாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா இது ஆல்ரெடி சின்னதாகிட்டு இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ ஆண்டி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இங்கே பாருங்கள் நாராயணோட ட்ரெஸ் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? என்னோட எக்ஸ்பெக்டட் டியூ டேட் வந்து December 1st தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எக்ஸாக்ட்லி 1 week பிஃபோர், 39th வீக் கம்ப்ளீட் ஆகிற அன்னைக்கு தான் நாராயண் பிறந்தார். November 24th அன்னைக்கு. ஸோ November 23rd அன்னைக்கு காலையில் எனக்கு பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தோம். எங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து கம்பல்சரியாக வந்து நம்ம லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ், பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அது இல்லாமல் நாங்கள் அனுபமா அக்காவோட லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் கூட அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அனுபமா அக்கா யாரும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அனுபமா விருட்சம், அனுபமா டாட் விருட்சம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரீ ப்ரெக்னென்சி கிளாஸ், ஏர்லி ப்ரெக்னென்சி கிளாஸ், பிரஸ்ட் ஃபீடிங் கிளாஸ், லேபர் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ண போது என்னாச்சுன்னா, அவங்க நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கிளாஸ் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் இப்போ நான் அது மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யாராச்சும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அனுபமா டாட் விருட்சம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கிளாஸஸ் முடிஞ்சு அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அவங்களோட 3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன், ப்ரீ ப்ரெக்னென்சி, ஏர்லி ப்ரெக்னென்சி அண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட். அதனால எனக்கு வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எல்லாமே ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்காக நான் அனுபமாக்காக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். இது வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ அந்த கிளாஸில் வந்து எப்படின்னா நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. லேபர் டைமில் நாம் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்ற, அந்த பெயின் எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் ஹாஸ்பிட்டலில் இருந்த கோர்ஸில் கூட அப்படி தான் இருந்தது. ஸோ 23rd காலையில், 23rdனா ஒரு டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே காலையில் என்னாச்சு, நான் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே நடந்து வந்துட்டுருக்கேன், ஸ்டெப்பை இறங்கி கீழே வந்துட்டுருக்கேன். எனக்கு குழந்தை ரொம்ப கீழே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், சரியா? அப்போது நான் அதுக்காட்டு சொல்லிக்கிட்டே கீழே வந்துட்டு இருந்தேன், இங்கே பாருங்கள் குழந்தை ரொம்ப கீழே வந்துச்சுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அதுக்காக சொன்னார், மேபி இன்னொரு 1 week தானே இருக்குது, அதனாலேயா இருக்கும், நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொன்னார். நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்காரர் வந்து அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தார். அதுக்கு அப்புறம் தான் நான் கீழே வந்தேன். இப்போ புட்டு கடலைக்கறி எல்லாம் செஞ்சு எனக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு லைட்டாக வயிறு வலிச்சுது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்னமோ மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு ஒரு சொன்னார், மேபி கடலைக்கறியோட கேஸாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ சரி சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பிளேட்டெல்லாம் கழுவி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 1/2 hour அப்புறம் திருப்பி வயிறு வலி, அதே மாதிரி வலிக்க ஆரம்பிச்சது லைட்டாக அப்படி. அப்போ என்னடா இது, மேபி ஃபால்ஸ் பெயினாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்போது நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, லேபர் பெயின்னா பின்னாடியிலேருந்து தான் வரும், பேக் பெயினில் தான் ஆரம்பிக்கும், வயிறு வலியெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணி கூட அந்த இது எனக்கு ஞாபகம் வரல. அப்போது நான் என்ன பண்ணேன், கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், ஃபால்ஸ் பெயின் வர்சஸ் லேபர் பெயின் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தபோது வயிறு வலியும் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அப்படின்னு இருந்தது. அப்படின்னு இது லேபர் பெயினோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி அப்போ அதுக்காக சொன்னார், நம்ம கன்ட்ராக்ஷன் டைமர் ஆப்பில் டைமர் லைக் டைமர் வச்சு பார்க்கலாம் கன்ட்ராக்ஷன் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைமரில் போட்டு வச்சுருந்தோம். எவ்ரி டைம் கன்ட்ராக்ஷன் வரும்போது டைமர் ஆப்பில் என்ட்ரி பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக 1/2 hour, 1/2 hour, 1/2 hour கேப்பில் பெயின் வந்துகிட்டே இருந்தது. அப்போது சரி இது லேபர் பெயின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்போ கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஹாஃப் அன் ஹவரில் திருப்பி வர வலிக்க ஆரம்பிச்சது. லைக் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஜாஸ்தி வலி ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணேன், அதுக்கார் வந்து இட்லி தோசா பேட்டருக்காக எல்லாம் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தது, அதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரமாக போய் அரைச்சார். அதுக்கப்புறமா போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணார், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அடிக்கடி பெயின் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த பெயின் வர டைமில் நான் இங்கே வந்து பால் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே எனக்கு அந்த பெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடிஞ்சது. ஸோ எவ்ரி டைம் கண்ட்ராக்ஷன் வரும்போது இங்கே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதை முடியும் போது திருப்பி போய் வேலை செய்வேன் அந்த மாதிரி. ஏன்னா வேறு யாரும் இல்லை. அதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு சமைக்கணும் இல்லையா, அப்போ நாங்கள் வந்து அப்பப்போ சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காலையில் நைட்டு மத்தியானம் எல்லாம் அப்பப்போ சூடாக சமைச்சு தான் சாப்பிட்றோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அது சூடு பண்ணி சாப்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. அப்போது என்ன பண்ணுறது, மேபி கொஞ்ச நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சோம். அப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்ற எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம வந்து சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும்ல, நம்மளுக்கு இப்போது சாம்பாருக்கு அப்புறம் பொரியலுக்கெல்லாம் சமைக்கும் போது சீக்கிரமாக எடுத்து அப்படி சமைச்சிடலாம். அதனால வந்து எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் க்ராசரியிலிருந்து நம்மளுக்கு இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸே கிடைக்கிது, அது வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருந்தோம், குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காரர் வந்து பேட்டரெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்குள்ளே பெயின் வரும், அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வருவோம், நான் பால் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கார் வந்து பின்னாடி மசாஜ் பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி போயிட்டுருந்தது, ரொம்ப என்ன சொல்கிறது ஜக புகையாக போயிட்டுருந்தது சரியா. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக அந்த பெயினோட டியூரேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிது. ஹாஃப் அன் ஹவர்ன்றது வந்து 15 minutes ஆகிடுச்சு, அப்புறம் 10 minutes ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணோம். அப்போ அவங்க சொன்னாங்க இப்போல்லாம் வர வேண்டாம், 5 நிமிஷம் டியூரேஷன் வரும்போது மட்டும் வந்தால் போதும், 511 அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி 5 minutes வந்து பெயின் இருக்கணும், அதே மாதிரி அந்த பெயின் வந்து 1 minute டியூரேஷனுக்கு இருக்கணும், அண்ட் 1 hour ஒரு தடவையாச்சும் இருக்கணும் அந்த மாதிரி. அதுதான் 511. அப்போது நாங்கள் 511 கரெக்டாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஐயோ குழந்தை வர போகிறாங்க சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு அங்கே பெட்ஷீட் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்குள்ளே எனக்கு முடியல, நான் இங்கேயே எக்ஸசைசஸே பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆகணும் சொல்லிட்டு எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக போய் பெட்ஷீட் எல்லாம் மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி பேகெல்லாம் எடுத்துட்டு, இல்லை பேகெல்லாம் எடுத்துட்டு கார்லெல்லாம் வச்சு ஆல்ரெடி கார் சீட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அதனால எல்லாமே பேகெல்லாம் கொண்டு போய் காரில் வச்சுட்டு நாங்கள் 511 வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸாக்ட்லி ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி ஆகும்போது 511 ஆக ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம், ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு ஐயோ அட்வா அப்படின்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பினோம். கிளம்பும் போது போகிற வழியில் ஸ்டார்பக்ஸ்க்கு போயிட்டு ஒரு ஃப்ராப்பச்சினோ எல்லாம் வாங்கி குடிச்சிட்டே போனோம். ஏன்னா ஆல்ரெடி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே எதுவும் சாப்பிட கொடுக்க மாட்டாங்க பசிக்கும் சொல்லிட்டு ஃப்ராப்பச்சினோ குடிச்சிட்டே போனேன். எவ்ரி 5 minutes வேறு பெயினாக, அதில் வேற கொஞ்சம் சிப்பில் கொஞ்சம் குடிக்கும்போதே வந்து பெயினாக ஆக ஆரம்பிச்சிடும், அதை அங்கே வச்சுட்டு திருப்பி குடிச்சு அந்த மாதிரி ஜாலியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு 6:15 அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் மவுண்டன் வியூவில் இருக்கிற எல்கமினோ ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அங்கே தான் டாக்டர் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்போ அங்கே போனோம். அங்கே போனப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இப்போது டெலிவரி ஆக போகுதுன்னா முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலில் ரெஜிஸ்டர்லாம் பண்ணோன்னா அங்கே போய் வெயிட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு போய் பேர் மட்டும் சொன்னால் அவங்க வந்து அந்த பேண்டு கொடுப்பாங்க. அப்போ முன்னாடி நான் வந்து எல்லாமே ரெஜிஸ்டர்லாம் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அங்கே போய் பேர் சொன்ன உடனே அங்கே பேண்ட் கொடுத்தாங்க. ஸோ எவ்ரி 5 minutes பெயின் வரும்போது போய் அந்த ரிசப்ஷனில் 5 நிமிஷம் ப்ரீத் பண்ணி நின்னேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்க, நெக்ஸ்ட் பெயின் வர்றதுக்குள்ள அந்த ரூமில் ரீச் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் ஓடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூமில் கொண்டு போய் ஒரு அப்சர்வேஷன் ரூம் மாதிரி அங்கே போய் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நர்ஸ் வந்து செக் பண்ணாங்க எவ்வளோ டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி 4 centimeters டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 centimeters டைலேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு லேபர் ரூமுக்கு வந்தோம். லேபர் ரூமில் அவங்க ஃபஸ்ட்டு ஐவி போட ட்ரை பண்ணாங்க, இந்த கையில் 2 தடவை ட்ரை பண்ணாங்க, 2 தடவை குத்துனாங்க, என்னோடய வெயினே கிடைக்கல, திருப்பி இந்த கையில் தான் ஐவி போட்டாங்க.
ஸோ ஆல்ரெடி லேபர் பெயின் பயங்கர வழியில் இருக்கேன், அதில் வந்து இந்த ஐவே போடுற பெயின், அதில் இன்னொரு நர்ஸ் வந்து அங்கே க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அது இருக்கா உங்களுக்கு சுகர் இருக்கா உங்களுக்கு பிபி இருக்கா அது இருக்கா இது இருக்கா, அது வந்து நானே தான் ஆன்சர் பண்ணணும், ஹஸ்பண்டு கூட ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இந்த வழியிலே எனக்கு கோபம் வருது, நான் வந்து அவங்கக்கிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், லைக் பெயின் இல்லை இது இல்லை அது இல்லை சுகர் இல்லை இது இல்லைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மாச்சா எனக்கு கரெக்டாக நான் சொன்னேன் எனக்கு பயங்கரமாக வலிக்குது, எனக்கு எபிடியூரல் வேணும் அப்படின்னு சரி சொல்லிவிட்டு அவங்க எபிடியூரலுக்காக அந்த அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டாங்க. அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட் வந்து எபிடியூரல் போட்டதுலேருந்து என்னோடய பாடி நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த ஒரு சிலவங்களுக்கு எபிடியூரலோட இஃபெக்ட் அப்படி தான் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கரமாக எனக்கு நடுங்குது, என் பாடி கை காலம் படப்படோட எப்படி அடிக்குது பெயினும், அந்த எபிடியூரல் எடுத்த என்னோடய பெயின் கூட கம்மி ஆகலை, அதோட இஃபெக்டே எனக்கு வரல. அதில் வேறு பாடி பயங்கரமாக நடுங்குதுன்னு சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்னாச்சு, அவங்க அந்த நர்ஸ் வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சு, 100 degree ஃபீவர். ஸோ இப்போத்தேக்கு எதுவும் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டாம், குழந்தைக்கு அது அதோட எஃபெக்ட் ஆகும், அதனால் நாம் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு டவல் வந்து வெட் பண்ணி தலையில் வச்சு பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தில் கம்மி ஆகிடும் அப்படின்னாங்க. எனக்கு ஆல்ரெடி நடுங்கிட்டு இருக்கு என்னோடய பாடி, அதில் வேறு இவங்க இந்த துணியை கொண்டு போய் வந்து தலையில் வச்சாங்க. ஐயோ முடியல, குளிருது, நான் அத்துக்காட்டும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு சாக்ஸ் போட்டு விடுங்க, எனக்கு ஜாக்கெட் போட்டு விடுங்க, என்னோட பிளாங்கெட் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவரும் சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டாரு, பட் இருந்தாலும் அந்த நர்ஸ் வந்து திருப்பி வந்து சாக்ஸ் எல்லாம் அவுத்து போட்டாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஐயோ முடியல, பயங்கர குளிர், எனக்கு பெயினை விட குளிர் தான் தாங்க முடியல. அப்புறம் என்னாச்சு, கரெக்டாக ஒரு நைட்டு 12 மணிக்கு என்னோட மியூக்கஸ் பிளக் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 o'clock மாதிரி வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ப்ரோக்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கு லேபர், ஆனால் வலி வந்து தாங்க முடியல, வலியை விட குளிர் தாங்க முடியல. நான் அதுக்கார்ட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் போய் அந்த ஏசி ஃபுல்லாக பண்ணுங்கள், எனக்கு எனக்கு குளிருது, அந்த ஏசி வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல, அது ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரே தெர்மோஸ்டாட்னு நினைக்கிறேன். ஐயோ முடியல. அப்புறமா வந்து என்னாச்சு, கரெக்டாக ஒரு 2 மணிக்கு அந்த நர்ஸ் வந்துட்டு செக் பண்ணப்போ சொன்னாங்க உங்களுக்கு 10 centimeter டைலேட் ஆகிடுச்சு அப்படி சொன்னாங்க. ஸோ நான் வந்து நிறைய இந்த பர்த் பிளாக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதில் எப்படின்னா 10 centimeter கேட்ட உடனே எல்லா நர்சஸ் ஓடி வருவாங்க, டாக்டர் வருவாங்க, புஷ் 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 சொல்லுவாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வருவாங்க அப்படின்னு, ஆனால் யாரும் வரல. 3:30 ஆச்சு, இந்த நர்ஸ் வந்து போனாங்க, நான் சொன்னல அந்த நர்ஸ் வந்து 2 patient அட் அ டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 2:00 ஐ இன்ஃபார்ம் யூ டாக்டர் சொல்லிட்டு போனாங்க, திருப்பி வந்தது 3:30. அப்போ என்னாச்சு, 3:30 வந்துட்டு லெட்ஸ் டூ சம் ட்ரையல் புஷஸ்ன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் ட்ரையல் புஷஸ் எல்லாம் செஞ்சேன், அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் புஷ் பண்ண சொன்னாங்க, அதெல்லாமே செஞ்சேன். ஏன்னா இந்த எபிடியூரல் எடுத்ததுனால வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, பாலில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஈவன் பாத்ரூம் கூட போகக்கூடாது. நான் நினச்சேன் நம்ம வாக்கிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தேன், பட் எபிடியூரல் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பெட்டில் தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போக முடியாது. ஸோ யூரினுக்கு கூட அவங்க ஒரு டியூப்பு போட்டிருந்தாங்க. ஐயோ, அதுக்கப்புறமா வந்து நான் நினச்சேன் இப்போ டாக்டர் வருவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் டாக்டர் வரவே இல்லை. அப்புறமா என்னோட சேம் ஃபெசிலிட்டி அந்த என்னோட டாக்டர் இல்லை அன்னைக்கு, அந்த சேம் ஃபெசிலிட்டியில் இருக்கிற இன்னொரு டாக்டர் தான் வந்தாங்க. அப்போது கரெக்டாக ஒரு 5:00 அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வந்தாங்க. எனக்கு 2:00 சொன்னாங்க 10 centimeter டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னு. 5:00 டாக்டர் வந்து செக் பண்ணப்போது சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை டயக்னலாக படுத்திருக்காங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆங்கிளில் அப்படி படுத்திருக்கான், அதனால தான் வெளியில் வர மாட்டேங்குதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி ஃபீவர் வருது, அதில் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, 180 போயிடுச்சு நாராயணோட ஹார்ட் பீட். அப்போ டாக்டர் சொன்னாங்க இனிமேல் என்ன பண்ணுறது, குழந்தையோட ஹார்ட் பீட் அப்படியே ஹை ஆகிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபீவர் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது, குழந்தை வேறு டயக்னலாக படுத்திருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நர்ஸ் சொன்னாங்க யூ ஆர் புஷிங் ஃபார் த லாஸ்ட் 2 hours அப்படின்னாங்க. ஐயோ, நான் 2 hours புஷ் பண்ணியும் எந்த ப்ரோக்ரெஸும் ஆகலை, அதுதான் எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது, இவ்வளோ வலி தாங்கியுமா அப்படின்னு. அப்போ டாக்டர் சொன்னாங்க வேறு எதுவும் பண்ண முடியாது, நம்ம சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க.
ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னுலாம் நினச்சேன். பட் குழந்தையோட ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்காக சொன்னார் சரி நம்ம சிசரினே பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி சொல்லிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுனால சரி எல்லாமே என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற ஒரு 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 ஸ்ட்ரெங்க் இருந்தது. அதனால சரி சிசரினா சிசரின் ஏதோ எது நல்லதோ அது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படி என்ன ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அதுக்கார்ட்ட வந்து வெளியில் உட்கார சொன்னாங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு. அதுக்கார் அங்கே வெளியில் உட்காந்துட்டு அப்படி அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு ஐயோ என்னை கூப்பிடுவாங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் முன்னாடி ஒரு கர்ட்டன் இப்படி போட்டுட்டு அதுக்காரை கூப்பிட்டாங்க. அப்போ அவர் வந்து எங்கள் பக்கத்துலேயே உட்காந்தாங்க. அப்புறமா வந்து சரி நாங்கள் பண்ண போகிறோம் இந்த சிசேரியன் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. அப்படியே ப்ரொசீஜர் ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து என் பின்னாடி இருக்கிற நர்ஸ் சொல்றாங்க யுவர் பேபி ஹாஸ் கம் அப்படின்னாங்க. அதுக்குள்ள வந்து நாராயண் கத்துறாரு ஐயோ ஐயோ எப்படி இருக்கேன் குழந்தை யார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்துட்டே இருக்க மாட்டேன் எனக்கு பார்க்க முடியாது. என்னோட முன்னாடி இப்படி ஒரு கர்ட்டன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்காரு வந்து அதுக்குள்ள குழந்தைகிட்ட ஓடி போனாரு. போயிட்டு அவரோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணி. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க அந்த குழந்தையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கார்ட்ட அம்பலிக்கல் கார்டு கட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவரும் வந்து ரொம்ப ப்ரௌட் ஃபாதர் அப்படியே அம்பலிக்கல் கார்டெல்லாம் கட் பண்ணி அந்த கண்ணில் ஃபுல்லாக தண்ணி அப்படியே பார்த்துட்டு குழந்தையோட பின்னாடி பார்த்துட்டு ஓடி வந்துட்டு சொன்னார் இங்கே பாரு அவனுக்கு நிறைய முடி இருக்குது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு யார் மாதிரி இருக்கா ஐயா எனக்கு அதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்போது அப்புறம் ஃப்ரண்ட் பார்த்துட்டு ஐயோ ஃப்ரண்ட்டில் முடியல பின்னாடி மட்டும்தான் முடி இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு கேப்பெல்லாம் போட்டுட்டு அப்படியே எனக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாங்க இந்த நர்ஸ் ஸ்கின் டு ஸ்கின் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்கின் டு ஸ்கின் எல்லாம் பண்ணோம். ஐயோ எப்படி இருந்தது தெரியுமா அப்படியே நான் அவர் பார்த்த உடனே கண்ணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் வந்து அந்த கை எடுத்து என் மூஞ்சியில் இப்படியே வச்சார். ஓ பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருந்தது அது குழந்தை அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் வேற அவர் ரொம்ப சமத்தா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்லாம் சத்தம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அழாம நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் அந்த அந்த ஒரு நொடி எப்படி வர்ணி எப்படி சொல்றதுன்னே தெரியல. சொந்த குழந்தை அப்படி பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா கண்ணா பேபி நாராயண் Did you want all medications for baby? Yeah. Wanted all of it? Yeah. Okay. Yeah, it's finished already. Abby. Hold on, there's hair right here. Oh. Kanna. Oh. Narayan. Oh. 7 pounds, 3 ounces. ஐயோ அதில் அதுக்காரர் வேறு வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு பக்கத்தில். நாங்கள் ஸ்கின் டு ஸ்கின் நான் வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தால் அவங்க வந்து ஸ்கின் டு ஸ்கின்காக இங்கே வந்து கொண்டு வந்து வைப்பாங்க குழந்தைய. பட் சிசரினாக இருக்கிறதுனால என்னோடய ஃபேஸ்க்கு பக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபேஸில் ரொம்ப நேரம் நான் அப்படியே அவரை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருந்தோன்னா ஏன்னா சொல்லுவாங்க வயத்துக்குள்ள நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் வரும்போது நம்ம பேசும்போது நம்மளோட சவுண்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் அவர் அப்படியே சமர்த்தா கேட்டுட்டு இருந்தாரு. ஐயோ எப்படி இருந்தால் தெரியுமா அவர் கை வந்து அப்படியே மேலே எப்படி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. பயங்கர ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் எனக்கு அவரோட ஃபேஸ் ஒழுங்காக பார்க்க முடியல. இங்கே வச்சிருந்தால எனக்கு பார்க்க முடியல. ஐயோ எப்படா என் குழந்தை இன்னொரு தடவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் அந்த ஷார்ட்டெல்லாம் இருக்குது வைட்டமின் ஷார்ட் அப்புறமா வந்து ஹெப்படைட்டிஸ் பியோட வேக்சின் அப்புறம் ஐயில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் எல்லாம் போடுவாங்கன்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அத்துக்காரரும் குழந்தையும் போனாங்க. என்ன அப்படியே பின்னாடியே கூட்டிகிட்டு போனாங்க. என்னோடய ஸ்டிச் எல்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு அவரோட வேக்சினேஷன்லாம் முடிஞ்சு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஸ்வாடில் பண்ணி அத்துக்கார கையில் கொடுத்த உடனே அப்படியே சமத்தா உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அவர் கையில் எப்படி தூங்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஆல்ரெடி அந்த நார்மல் நார்மல் டெலிவரியோட பெயின் எல்லாம் வந்ததுனால கரெக்டாக பிரஸ்ட் மில்க் அந்த கொலஸ்ட்ரமும் வந்தது. அப்போ நான் ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து குழந்தைய பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன்.
நான் வந்து எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தது, கரெக்டாக லேட்ச் பண்ணுவாரா, நல்லா குடிக்க தெரியுமா அவருக்கு, எப்படி பண்ணுவார், எனக்கு பால் வருமாறா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக பாலும் வந்தது. ஃபஸ்ட்டு லேட்ச்சில் அவர் அவங்க கொண்டு வந்து இப்படி வச்ச உடனே லேட்ச் பண்ணி குடித்தார். உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். அவர் பாட்டுக்கு பால் குடிச்சிட்டு இருந்தார். அப்போது அந்த ஒரு பெரிய டென்ஷனே போயிடுச்சு, லேட்ச் பண்ண முடியுது குழந்தைக்கு பால் குடிக்கிறா அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நேரம் பிரெஸ்ட் ஃபீட் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்னோடய வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க, குழந்தையோட வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க, அப்கார் ஸ்கோர் அது இதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்களை பேபி மதர் பேபி கேர் யூனிட், மதர் அண்ட் பேபி யூனிட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து சூப்பர் ஒரு சர்வீஸாக இருந்தாங்க, அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க, ரொம்ப நல்ல சர்வீஸ் அங்கே. இந்த டெலிவரி ரூமில் கொஞ்சம் டென்ஷனெல்லாம் இருந்தாலும் அந்த மதர் பேபி யூனிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நர்சஸ். அப்புறமா அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்க இன்னொரு பெட்டுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நாலு பேர் சேர்ந்து பெட்ஷீட்டில் தூக்கி அப்படின்னு படுக்க வச்சாங்க. அப்புறமா வந்து நாராயணன் என்னோட படுக்க பக்கத்தில் இல்லை, அவரை ஒரு குட்டி ஒரு பேசினட்டில் அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு டே வந்து சூப்பராக போச்சு, இவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ரெண்டு மணி நேரத்தில் ஃபீட் பண்ணுறேன், குழந்தை பால் குடிக்கிறான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை தூங்குறா, ஓ இவ்வளோதானா, ஓ இப்போ எப்படியே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அன்றைக்கி நைட் என்னாச்சு, அவர் கிளஸ்டர் ஃபீட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, இந்த டெலிவரி முடிச்ச ரூமுக்கு வந்த உடனே எனக்கு பசி தாங்க முடியல, நைட்டு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடலையா, ப்ரீவியஸ் டே மத்தியானம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, பயங்கர பசி, எனக்கு ஐயோ பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்டோட டைம் முடிஞ்சது, அவங்க எல்லா ரூம்லேயும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க, பட் அந்த டைம் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்போ ஆத்கார் வந்து இப்போ நான் வரேன் சொல்லிவிட்டு, கோமல விலாஸ் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில், அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இட்லி வடை மசாலா தோசை எல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு பசி தாங்க முடியல. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்சஸ் வந்து அந்த பிஸ்கெட், ப்ரோட்டீன் பார், பால், அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த மசாலா தோசை இட்லி எல்லாமே சாப்பிட்டேன். ஏன்னா ஃபீட் பண்ணும்போது பயங்கரமாக பசிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பயங்கரமாக பசிக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது. அதில் வேறு நைட்டில் இருந்த எதுவும் சாப்பிடல, அந்த பசி வேறு. ஸோ ஃபுல் பாடி டயர்டாக இருந்ததுனால நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருந்தோம். அப்புறமா வந்து என்னாச்சு நைட்டு, ஆனால் அடிக்கடி எந்திரிக்கிறாருல்ல குழந்தை, அதனால வந்து தூக்கம் சுத்தமாக போயிடுச்சு, தூங்கவே முடியல. அப்போது அதுக்காருக்கும் தூக்கம் இல்லை, எனக்கும் தூக்கம் இல்லை, இவருக்கும் தூக்கம் இல்லை, நாங்கள் மூணு பேரும் நல்லா ஜாலியாக தூக்கம் இல்லாமல் அப்படியே இருந்தோம் ஹாஸ்பிட்டல் ரூமில். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் வந்தார், நைட்டு என்னாச்சுன்னா கிளஸ்டர் ஃபீட் பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு. கிளஸ்டர் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கார், எவ்ரி ஹாஃப் அன் ஹவரில் ஃபீட் பண்ணுறேன், அதுவும் 1 hourல போகுது ஃபீடிங், என்னால் முடியல, அது தூக்கவும் இல்லை எனக்கு, இவர் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு காலையில் வரைக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த மாதிரி கிளஸ்டர் ஃபீட் பண்ணப்போ காலையில் வந்து என்னோடய இந்த இவரோட ஹியரிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க, அப்புறமா பீடியாட்ரிஷியன் வந்தாங்க, அப்புறம் லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்தாங்க. அப்போ லாக்டேஷன் கன்சல்டன்ட் எல்லாம் வந்து செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்லா லாட்ச் பண்ணுறான், பெயின் எதுவும் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எல்லாம் நான் சொன்னேன். அப்போ அவங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு, அவங்க போனாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக கிளஸ்டர் ஃபீட் பண்ணதுனால ஒரு ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே, செகண்ட் டே ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே வந்து எனக்கு பயங்கர பெயின் ஆக ஆரம்பிச்சது. என்னோடய ரெண்டு பிரஸ்ட்டுமே வந்து எனக்கு பால் கொடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலி. அப்போது இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, பயங்கர பெயின். லாக்டேஷன் கன்சல்டன்ட் வேறு காலையிலே வந்துட்டு போனாங்க, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வேறு சொன்னேன். என்ன பண்ணணும்னு தெரியல, தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் தடவறதான்னு பார்த்தா தேங்காய் எண்ணெய் எதுவும் கொண்டு போகல. அப்புறம் அந்த என்ன பண்ணணும்னு தெரியல, இவர் வந்து அழுதுட்டுருக்காரு குழந்தை பசியில், எனக்கு பால் கொடுக்க முடியல, அவ்வளோ பெயின். ஏன்னா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயங்கர பெயின். ஸோ அதுக்காரர் வந்து நான் அழகிறது பார்த்துட்ருக்காரு, குழந்தை அழகிறாரு, அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்ருக்காரு, என்ன பண்ணுறது, யாரை பார்க்குறது அப்படின்னு. அவர் வேற பால் கொடுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, எனக்கு முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டுருக்கேன், எனக்கு பயங்கர பெயின். லேபர் பெயின் கூட இந்த அளவுக்கு பெயினாக இல்லை, அந்த அளவுக்கு பெயினாக இருந்தது.
அப்போ நான் வந்து ஐயோ எப்பசாமி என்னால முடியல, நான் எப்படி என் குழந்தைக்கு பால் கொடுக்கறதோ சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன். கரெக்டாக ஒருத்தங்க வந்து டோர் அப்படியே நாக் பண்ணிட்டு அங்கே ஒரு கர்ட்டன் இருக்கு, அந்த கர்ட்டன்லேருந்து எட்டி பார்க்குறாங்க என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட். என்னால் நம்பவே முடியல அவங்க வந்து அப்படி நிற்கிறாங்க. நான் ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கேன், அவங்கள பார்த்த உடனே குடுகுடுன்னு தண்ணி என் கண்ணிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஓகே லெட் ஆல் த டியர்ஸ் கம் அவுட் அப்படின்னாங்க. அப்படின்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, குடுகுடுன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க, வலிக்குதா அப்படின்னாங்க. ஆமாம் என்னால் முடியல, ஐ கான்ட் ஃபீட் ஹிம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி இப்போ ஒரு விஷயம் பண்ணுங்கள், நீங்கள் நேற்றுலேருந்து இப்படி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, அதுவும் கிளஸ்டர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க, யூ நீட் ரெஸ்ட் அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 hours வந்து பால் கொடுக்காதீங்க, நெக்ஸ்ட்டு 5 hours வந்து கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். நான் வந்து நர்ஸ்கிட்டே சொல்கிறேன், ரூமில் யாரும் வர வேண்டாம்னு சொல்கிறேன், வெளியில் வந்து டு நாட் டிஸ்டர்ப் போர்டும் வைக்க சொல்கிறேன், நீங்கள் யூ போத் நீட் ரெஸ்ட் அப்படின்னாங்க. அத்காரோட மூஞ்சிலாம் பார்க்கவே முடியல, பாவமாக இருந்தது. யூ போத் ஷுட் ஸ்லீப் ஃபார் 5 hours. குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்முலா கொடுக்கலாம். ஸோ ஃபார்முலா கொடுத்து அவரும் தூங்கிடுவார், கொஞ்ச நேரம் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அவருக்கும். ஸோ அவரும் தூங்கிடுவார், நீங்கள் மூணு பேரும் தூங்குங்க முதல்ல, யூ நீட் ரெஸ்ட் அப்படின்னாங்க. நான் வந்து உங்களை காலையில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க இந்த சலைன் ட்ராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, எப்படி நம்ம அது அங்கே வச்சுட்டு பெயின் கம்மி பண்ணலாம். அப்புறம் லானோலின் க்ரீம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, லானோலின் க்ரீம் வந்து இப்போதைக்கு போடுங்க, வீட்டில் போன உடனே கோகனட் ஆயிலாக யூஸ் பண்ணுங்க, அதுதான் மோர் எஃபெக்டிவ். இப்போதைக்கு வேறு வழி இல்லாததுனால நீங்கள் இந்த லானோலின் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஃபீட் பண்ணாமல் 5 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அப்போ அத்துக்காருக்கு எப்படி ஃபார்மலாக எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. அவர் வந்து ஃபீட் பண்ணாங்க, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண உடனே நாங்கள் 3 பேரும் நல்லா தூங்கினோம். 5 மணி நேரம் எக்ஸாக்ட்லி 5 மணி நேரம் தூங்கினோம். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நர்ஸ் எங்களுக்கு டின்னர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சு. அப்போ அந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நைட்டு நீங்கள் 5 மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை பம்ப் பண்ணிவிட்டு அந்த கொலஸ்ட்ரம் வந்து குழந்தைக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் பம்ப் பண்ணுங்கள் எவ்ரி 3 hours அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி பம்ப் பண்ணணும், அதெல்லாம் காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பம்ப் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரம் வந்து குத்தி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு அதில் ஒரு நிப்பிளெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தார். சிசேரியன் முடிச்சு அன்றைக்கே வந்து வாக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் ஆகும்போது 2 nurses ரூமுக்கு வந்துட்டு என்னோட அந்த யூரின் டியூபெல்லாம் மாற்றிட்டு பாத்ரூமுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து கூட்டிட்டு அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, என்னோடய பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு பயங்கர கஷ்டமாக போச்சு. நான் சொன்னேன், இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க, இல்லை இது எங்களோட வேலை தான், நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. நர்சஸ்ன்றது நிஜமாலே வந்து ஏஞ்சல்ஸ் தான். ஸோ நான் வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். அவங்க இட்ஸ் ஓகே அப்படின்னாங்க. எனக்கு எப்படி அவங்கக்கிட்ட நன்றி சொல்லணும்னு தெரில, அந்த அளவுக்கு நான் இமோஷனல் ஆகிட்டேன். பயங்கர கஷ்டமாக போச்சு எனக்கு. எல்லா நர்சஸ்க்குமே வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோட ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்சஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நர்சஸ்க்குமே வந்து ரொம்ப 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 நன்றி நீங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கு. எவ்வளோ ஒரு சர்வீஸ் மைண்டடான பீப்புளாக இருந்தால் தான் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நிஜமாலே வந்து எல்லா நர்சஸுமே வந்து ஏஞ்சல்ஸ் தான். அந்த நிமிஷம் நான் பயங்கர இமோஷனல் ஆகிட்டேன். ஸோ அவங்க என்ன அப்படியே சேஃபாக கொண்டு போய் ரூமில் பெட்டில் படுக்க வச்சாங்க. அப்புறமா வந்து ஐயோ, அந்த ஃபஸ்ட்டு டைம் யூரின், அந்த டியூப் எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் யூரின் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட் டைம் யூரின்றது ஓயோ பயங்கர கஷ்டமாக இருக்கும். அது எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எபிடூரில் எடுத்தவங்க, பட் நான் எனக்கு வந்தது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே எப்படின்னா, நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போதே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணும்போது அங்கேயும் வந்து எப்படின்னா, நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். லைக் குழந்தையோட டைப்பர், வைப்ஸு,
குழந்தைக்கு ட்ரெஸ்ஸஸ் வாடல் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருந்தே கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கும் தேவையான பேடு, அப்புறம் என்னென்ன நம்மளுக்கு தேவையோ எல்லாமே அங்கேருந்தே கொடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் அங்கே யூஸ் பண்ணணும்னா ஃபுட்வேர், அப்புறம் டாய்லெட்ரீஸ், இது மட்டும் நம்ம கொண்டு போனால் போதும். இது எல்லாமே அங்கேருந்து கொடுப்பாங்க. நான் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் பேக்கில் நிறைய பேக்கெல்லாம் பண்ணி கொண்டு போயிருந்தேன், பட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. திருப்பி அதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நல்ல நர்ஸ் வந்தால் நிறைய ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நர்ஸ் வந்தாங்க. அவங்க நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஃபார்முலா, அப்புறமா பேடு, அப்புறம் நாராயணுக்கு வைப்ஸ், நிறைய பேம்பர்ஸோட வைப்ஸு, டயப்பர்ஸ் எல்லாமே நிறைய நிறைய கொடுத்தாங்க. ஒரு பெரிய பேக்கில் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஃபோர்த் டே அப்படியே அவரை கார் சீட்டில் உட்கார வச்சு வீட்டுக்கு வரும்போது பயங்கர ஒரு இமோஷ்னல் மொமெண்ட்டாக இருந்தது. அப்படியே குழந்தைய ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ற இதில் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். கார் சீட்டில் உட்காரும்போது அழுவார் அப்படின்னா, கார் சீட்டில் நல்லா ஜாலியாக உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். இப்போவும் கூட அப்படி தான், அவருக்கு கார் சீட்டில் உட்காருந்துனா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு டாட்டா போகலாம் வா அப்படின்னு சொன்னாலே அப்படி சிரிப்பார். கார் சீட்டில் உட்கார வச்சார ரொம்ப சிரிப்பார். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று வந்து குளிக்கிறதும், ஒன்று வந்து கார் சீட்டில் உட்காந்து டாட்டா போகிறதும் தான். வெளியில் போகிற ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 days வந்து பயங்கர மோசமாக இருந்தது எங்களோட நிலைமை. வேறு யாரும் இல்லை எங்களுக்கு ஹெல்ப்புக்கு. குழந்தை அழுவும், தூக்கம் இல்லை, எனக்கு வலி தாங்க முடியல, பெட்டிலிருந்து படுத்தா எந்திரிக்க முடியல, குழந்தை அழுவும் போது தூக்கி எடுக்க முடியல, அந்த மாதிரி பயங்கர பெயினாக இருந்தது எனக்கு. பெயின் கில்லர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த பெயின் கில்லரோட கேஸ், அது ஒரு பக்கம், அப்புறமா வந்து அதுக்காரருக்கு வந்து எல்லாமே செய்ய வேண்டியதாக இருந்தது. பாவம், எங்களுக்காக குக் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, என்ன பார்த்துக்கிறது, அவரை பார்த்துக்கிறது, வீடு பார்க்குறது, அந்த மாதிரி பயங்கர கஷ்டமாக இருந்தது. 12th day அத்துக்காரோட அக்கா வந்திருந்தாங்க. அத்துக்காரோட அக்கா வந்து 1 week இருந்தாங்க. அது எங்களுக்கு பயங்கர ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. அக்கா வந்து கிச்சன் அக்கா எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே அத்துக்காரருக்கு ஆஃபீஸ் ஆரம்பிச்சது. 10 நாள் தான் அவருக்கு லீவ் இருந்தது, அதுக்கப்புறமா ஆஃபீஸ் ஆரம்பிச்சது. ஸோ அவர் ஆஃபீஸ் ஒர்க்கும் வீட்டு வேலையும் எல்லாமே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அக்கா போனதுக்கப்புறமா வந்து ஃபுல் அவருக்கு வேலை தான். அதில் வந்து அப்போ அதுக்கப்புறம் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அஞ்சு, ரச்சனா, அஸ்வதி, பிரதிபா, நதியா, இந்த மாதிரி யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பிரியா சேச்சி, அப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் அஞ்சு தான் நிறைய தடவை, எனக்கு 1.5 மாதம் ஆகிற வரைக்கும் அஞ்சு தான் எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. எவ்வளோ ஒரு ஹெல்ப் ஆச்சுன்னா அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. அப்போ அதனால அதுக்காருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இல்லைன்னா சுத்தமாக அவருக்கு டைமே கிடைக்கல பாவம். அப்புறமா வந்து இந்த ஆயுர்வேதிக் குளிப்பாட்டுறதெல்லாம் இருக்குல்ல, யூஸ்வலி நம்ம ஊரில் இருந்தால் யாராச்சும் ஒரு லேடிஸு வந்து நம்மளை குளிப்பாட்டுவாங்க, நம்மளையும் குழந்தையெல்லாம். பட் இங்கே அது அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால அதுக்காரர் தான் அதுவும் கூட பண்ணார். என்ன எல்லாம் குளிப்பாட்டினதெல்லாம் அவர் தான். குழந்தைய வந்து நான் தான் குளிப்பாட்டினேன். அப்புறமா வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 months வந்து நான் ஃபுல் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன், கீழே வரவே இல்லை. ஆக்சுவலி ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட நாம் நன்றி சொல்ல அவசியமே இல்லை, ஏன்னா இது நம்மளோட குழந்தை, நம்மளோட வாழ்க்கை. பட் இருந்தாலுமே வந்து அடிக்கடி நான் யோசிப்பேன், நான் எவ்வளோ லக்கியாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ பேர் பண்ணுவாங்க இப்படி தனியாக எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த விஷயத்தில் பயங்கர லக்கியாக இருக்கேன். நாராயணும் அந்த விஷயத்தில் ரொம்ப லக்கியாக இருக்கான், அவ்வளோ நல்ல ஒரு அப்பா கிடச்சிருக்காரு. அதே மாதிரி எங்களோட குழந்தைய பற்றி சொல்லி ஆகணும், அவர் தான் அவர் எப்படி இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியல. யூஸ்வலி குழந்தைங்கன்னா சும்மா சும்மா அழுதுட்டு இருப்பாங்க, தூக்கிட்டே நடக்கணும், சும்மா பால் குடிக்கிறதில்லை, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பட் இவர் வந்து அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தார். பிறந்ததுலேயே இருந்து வீட்டுக்கு வந்ததுலேருந்து சும்மா சும்மா அழறதில்லை, சும்மா நம்ம தூக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கேயாச்சும் உட்கார வச்சாலோ படுக்க வச்சாலோ அப்படியே உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பார். அப்போலேருந்து சிரிச்சுட்டு இருக்கார் அவர். ஆக்சுவலி 1 month அவர் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் எல்லா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவர் சிரிக்கிறது. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பக்கத்தில் போன உடனே அப்படி சிரிப்பார். அது அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ என்னன்னு தெரில, ஆனால் அப்போலேருந்து சிரிக்கார். 1 month ஆகும் போதே வந்து கரெக்டாக மூஞ்சி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர்.
சும்மா அழறதில்லை, சும்மா எதுவுமே பண்ணுறதில்லை. அவர் ரொம்ப கோஆப்பரேட்டிவாக இருக்காரு அந்த குழந்தை. என்னமோ அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிற அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கு, அதனால ரொம்ப சத்தம் போடக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அதனாலே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கு, டச் வுட் அப்படியே போனால் போதும். அப்படி போயிட்டுருக்கு எங்களோட வாழ்க்கை. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர்வான ஒரு ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஈவன் போஸ்ட்மார்ட்டம் கூட சூப்பராக இருந்தது. எனக்கு டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னு அத்துக்கார வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. என்ன அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு, சான்ஸே இல்லை, சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் அப்பா அம்மா என் கூட இருந்தால் கூட இந்த அளவுக்கு என்ன பார்த்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எதுலேயுமே எந்த குறையும் இல்லாமல் என்ன பார்த்துக்கிட்டாரு. ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் லைக் ஆல்மோஸ்ட் இப்போ 4 months ஆச்சு, இன்றைக்கி 4 months ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. வார்த்தை இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாகாக வர வரைக்கும் பாய்.